யாரோ கதவு தட்டுறா பாருல. அட யாருல அது? பாண்டியல்ல தூமா. என்னாச்சு? என்னாச்சு இல்ல? அந்த புள்ளைக்கு 13-14 வயசு. நேரம் மாஸ் என்ன இருந்தாலும் பிரசவம் இல்ல. அதுக்கு அடுத்த தாலி இல்லங்கிறேன். நான் பிரசவம் பார்க்க மாட்டேன். வழி தெரியல.
என்ன தூக்கி எறிஞ்சிட்டா? எல்லாரும் போக்கிக்கு படசையும் குப்பையும் தூக்கி எறிவாங்க, என் அம்மா என்ன தூக்கி எறிஞ்சிட்டா? ஒரு மகனை பெற்றிருந்தா 10 ஊரு பழச்சிருக்குமே அம்மா. நடந்தது உன் தப்பில்லம்மா. அந்த பையன் எப்படி இருக்கானோ, எங்க இருக்கானோ? Yeah!
பிள்ளைக்கு அம்மா போட்டுருச்சு, பணம் எல்லாம் ஆஸ்பத்திரிக்கும் வைத்தியத்துக்குமே செலவாயிடுச்சு. அதுக்கு அந்த ரமணா என்ன சொன்னா சொல்றா? நீ பணம் கட்டாட்டி பரவாயில்ல, புள்ளைய நல்லா பார்த்துக்கும், அதான் முக்கியம். ஆனா நீ பணம் கட்டுற வரைக்கும் ஓம் பொண்டாட்டி எங்கிட்ட இருக்கட்டும் சொல். அவ தலைமுடிய பிடிச்சு என் கண்ணு முன்னாடியே தர தரை எடுத்து போய். எல்லாரும் நீங்க வேடிக்கை பாக்குறாங்க. ஏன் அவன் தேவராஜோட ஆளு? தேவராஜனா எல்லாருக்கும் அவ்வளவு தைரியம். என்னடா பண்ணுவான் அந்த தேவராஜ்? என்னடா பண்ணுவான் அந்த தேவராஜ்? சொல்ல முடியாது. எப்படி நடந்தது தேவா? கொஞ்சம் பொறுமையா அங்க பாருங்க, அப்புறம் பேசுங்க. எத்தனை பேர், எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாங்க? ஒரு ஆள். யாரு? பந்தலு சூர்யா. போய் கூட்டிட்டு வா. அம்மா கைய கட்டு, புதுராகத்தில் நெட்டு கட்டு, அடிரா கோடி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு, புதுரோசாப்பூ மாலை கட்டு, தினம் ராவெல்லாம் காலம் கட்டு.
உன் கட்டுக்காவல் இது ஒத்துக்காது, இத கட்டி போட ஒரு சூரன் ஏது. அடி ரகமா கைய தட்டு, புது ராகத்தில் மெட்டு கட்டு, புது ரோசா பூ மாலை கட்டு. புது ரோசா பூ
சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு அடி ராக்கம்மா கைய தட்டு புதுராகத்தில் நட்டு கட்டு தேவராஜ் வர சொன்னார், கையோட குடிச்சு வர சொன்னார். நீ வரியா இல்ல கூட்டிட்டு போணுமா? கையெடு. எடுக்கலன்னா என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? வெறும் பணம் வச்சுக்கோங்க. என்ன செஞ்சாலும்
ரமணா என்ன பண்ணு எனக்கு தெரியாது. ஆனா 10 வருஷமா என் கூட இருந்திருக்கான். அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து திரும்பி வரல. இந்த சூழ்நிலை இருக்க மாட்டான். வேண்டாம், நான் இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. தொலைஞ்சு படுத்து நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டேன். இது அவங்களுக்கே கொடுத்துருங்களேன், அந்த பொண்ணோட அம்மாவுக்கு. உன் பேர் என்ன? சுபு, சுபலட்சுமி. இதப்பா, ஏதாவது நல்லது பண்ணணும்னா அதை நீயே உன் கையால் பண்ணு. புரியுதா? உன் பேர் என்ன? சூர்யா. உங்க அப்பா பேர் என்ன? காது கேட்கல. உன் அப்பா பேர் என்ன? தெரியாது. அப்பா பேரு தெரியாதவனா? அம்மா பேர் என்ன? உன் அம்மா பேர் என்னடா? தெரியாது. அப்பன் பேர் தெரியாது, அம்மா பேர் தெரியாது. தெரியாதுடா. ஹலோ.
என்னாச்சு? அர்ஜுன் வரல? இல்ல, பாண்டவ படத்துல ரெண்டு ஊருக்குள்ள சண்டையான் போயிருக்கான். என் மகனுக்கு எதுவும் ஆகாது இல்ல. இதுல கையெழுத்து போடு. உன் பொருள் எல்லாம் சரியா இருக்கா பாரு, நீ போலாம். இந்த ராமோதரை வாக்குமூலம் கொடுத்துட்டான் ராஸ்கல். புதுசா இப்ப வந்து ரமண சாவுக்கு நான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான். அவனை தூக்கி உள்ள போடுங்கடா. ஏ தேவா, செஞ்ச தப்பு நீ செஞ்ச நியாயம் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, மன்னிச்சிடு. ஊர் பேர் தெரியாத அநாதினா, ஆயுசு முழுக்க ஜெயில கிடந்து செத்திருப்பேன். உன் ஆள் உள்ள அனுப்பி என்ன வழி கொண்டு வந்திருக்க, உனக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும்? நான் உனக்கு என்ன தர முடியும்? எதுவும் வேணாம். என்கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இதான் சூர்யா. வணக்கம். என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. வளையல் கொடுத்துட்ட தம்பி. தம்பி என்னமா இது, என்ன பண்றீங்க? உன்னாலதான் என் குடும்பம் நல்லா வாழுதுடா. தளபதி. Thank you.
சூர்யா, இது தேவையாடா? வேண்டா, விட்டுடு. அது இல்லடா, தேவராஜ் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்றது. தாயே, உனக்கு மேல நம்பிக்கை இருக்கா? இருக்கு. எனக்கு தேவராஜ் மேல நம்பிக்கை இருக்கு. அது இல்லடா, உன்னை பெத்த தாய் என்னைக்காவது வந்து என் பிள்ளைய இந்த மாதிரி வளர்த்திருக்கேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எப்படி 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 எப்படி? என்ன பெத்த தாய் ஊர் உலகம் எல்லாம் தேடி உன்னை கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து என் அருமை பிள்ளைய இப்படி எல்லாம் வளர்த்துட்டே அடி அப்படின்னு கேட்க போறா? இல்ல கேப்பா, கேப்பா, நிச்சயமா கேப்பா. ஏன் கேட்க மாட்டா? வேணும்னா அந்த மகராசி போய் கூப்பிட்டா? கொஞ்சம் இரு. என்ன பெத்த அம்மா, நீ எங்க இருக்க? என்ன பாப்பா பேர் என்னம்மா? மீனாட்சி. எங்க போறீங்க? ஆஸ்பத்திரி. ஆறு மாசம் கழிச்சு குழந்தை இங்க கூட்டிட்டு வரணும், இல்லனா நாங்க அங்க வீடு தேடி வந்துடுவோம். எப்படிமா ஒரு குழந்தை மேல இந்த அக்கறையும் பாசமும்? மத்தவங்க குழந்தைய நான் பாத்துக்கிட்டா என் குழந்தை யாராவது பாத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. உன் குழந்தைக்கு என்ன தாயி? அவ ராசா வரன் தாயி. சரி. பொம்பளை பிள்ளையா, ரொம்ப சந்தோஷம். பொம்பளை பிள்ளைங்க தான் கடைசி காலத்தில் நமக்காக நாலு சுட்டு கண்ணீர் வாது விடுவாங்க, ஆம்பளை பசங்க ஓடுவாங்க. அம்மா மாதிரி இருக்கா, அப்பா மாதிரி இருக்கா? என்ன பேரு? பேர் வைக்கலாம். அழகி, தமிழ் அழகி. எப்படி? இது சூர்யா, உனக்கு என்ன வேணா கேட்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டா. சூர்யாவா? நான் யார் தெரியுதா? தெரியும், கரிவர்தன், பழைய எம்எல்ஏ. உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பசங்க சொன்னாங்க. தேவராஜ் கூட இருக்கியாமே. ஏன்? தேவராஜ் என் நண்பன். தேவராஜ் ஒரு ரவுடி, ஒரு பொறுக்கி, அவ்வளவுதான். இந்த வயசுல நான் அவரை எடுத்தேன், வேலைக்கு சேர்த்து விட்டேன், எனக்கு ஒரு மூத்த மகன் இருந்தான், அவன் நடு ரோட்ல நாய் மாதிரி கொன்னுட்டான். தெரியும், உங்க பையன் தேவராஜ கொலை பண்ண பார்த்தா, அதுவும் தெரியும்.
காரணம் இல்லாம தேவராஜத்தும் செய்ய மாட்டான். இல்ல சூர்யா, உனக்கு தேவா பத்தி தெரியாது. நீ எங்கிட்ட வந்தது? நான் உன்னை தேவராஜ விட பெரிய ஆளா பண்ணி காட்டுறேன். இந்த ஊர்ல எனக்கு அப்புறம் நீ தான் இருப்ப. வெறும் காசு பணம் இல்ல, பதவி அந்தஸ்து அதிகாரம் எல்லாம் என்ன சொல்ற? தேவராஜன் நண்பன். புரியாம பேசுறிய? தேவராஜ் உன்னை எதுக்கு கூட வச்சிருக்கான் தெரியுமா? உன் மேல பெரிய பாசமோ நட்போ கிடையாது, உனக்கு பயம் கிடையாது. யாரா இருந்தாலும் நீ எதிர்த்து நிப்ப. நீ பக்கத்துல இருந்தா அவனுக்கு எதுவும் ஆகாது. அதான் பாசமோ நட்போ இல்ல. வா என் கூட வா. அவன் கூட இருந்தா அழிஞ்சு சாவ. உன் கூட வாழ்றதை விட தேவா கூட சாகிறது மேல். நல்ல என்ன இது திடீர்னு? வா. நான் என்ன செஞ்சேன் உன் மாதிரி நண்பன் கிடைக்கிறதுக்கு? ஏணி வச்சா கூட என்ன தேவா சூரிய அளவுக்கு வர முடியாது. என்ன தேவா இது? உன் சூர்யாவை விட்டுடு. நான் உன்னை இந்த ஊர்லயே பெரிய ஆளாக்குறேன்னு யாராவது சொல்லியிருந்தா நான் போனாலும் போயிருப்பேன். ஆனா நீ என்ன தேவா இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு? இல்ல சூர்யா, நீ தேவராஜ மாத்திரே, என்ன ஒரு மனுஷனா மாத்திரே. இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம் ஒதுக்கிடுவாங்க. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் பயம் மட்டும் இல்ல, மரியாதையும் சேர்ந்துருக்கு. என்ன பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க அன்போட. நீ நல்லா இருக்கணும்னு மனசார சொல்றாங்க. யாரால? ஒன்னால. வந்துரு, எங்க கூட வந்துரு. இனிமே இங்க இருக்க கூடாது. என் கூட என் வீட்டுல தான் இருக்கணும். தேவா. இல்ல தேவா, எனக்கு இங்க நிறைய பந்தம் இருக்கு. என்ன சாக்கடையும் தூக்கி வளர்த்துருக்காங்க. நான் பசுல அலையும் போது சோர் போட்டு காப்பாத்திருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும்? நான் கூப்பிட்ட வர மாட்டேன். நீ இவ்வளவு பேர் இருக்காங்க தேவா. உனக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க, எனக்கு நீ மட்டும் தானே இருக்க. பார்த்திட
தேவா, 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 பாத்தியா என் பொண்ணு, இது பிறந்தப்போ நீதான் பேரு வச்சு, உங்ககிட்ட பிள்ளை மாதிரி காது குத்தி கல்யாணம் செஞ்சு வச்சேன். பொம்பளை பிள்ளைங்களும் படிக்கணும்னு நீயே கூட்டிக்கிட்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து வச்ச. இவ சமைச்சப்போ ஊரெல்லாம் கூட்டி நீ தான் சாப்பாடு போட்டு. இப்ப பாரு, எப்பொண்ணு போயிடுச்சு, தூக்கு போட்டுக்கிட்டு போயிடுச்சு. வா, நீயே வந்து வாக்கெடுத்து போடு. என்னாச்சு? எப்படி சப் இன்ஸ்பெக்டர் பள்ளி வேலை? மாட்டிக்கிட்டான் போன. அவங்க அப்பா அந்த பொண்ணு இப்படி கையில தூக்கிட்டு வர்றாரு. 15 வயசு பொண்ணு என்ன பண்ண சொல்ற? போதே பிடிச்ச இன்ஸ்பெக்டர் விட்ட அவன் கைய. இனிமே ஒரு பொண்ணு தொட முடியாது. ஏ, இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. இந்த சூரியா அப்படிதான். என்னாச்சு? ஏன் அழுகிற? கேக்குற இல்ல, ஏன் அழுகுற? பிடிக்கலையா? இந்த மாதிரி ஆளு, அடிதடி ஆளு, பிடிக்கல. இங்க பாரு, பின்ன என்ன பிடிச்சிருக்கு? அதுக்கே ஆடுற தெரியல. என்னால் நல்ல தேடி என்னையே தந்தே உனக்காக.
எப்படி இருக்க? ஆண்டவர் இருக்கான், நல்ல மனுஷங்க சுத்தி இருக்காங்க. எனக்கு என்ன? நீங்க முன்ன மாதிரி இல்லப்பா. எல்லாத்துக்கும்
பொறுமையா காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. வயசாயிடுச்சு இல்ல, சாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. யார் சாவுக்கு? தேவராஜ், நீ மாறவே இல்லை. ஞாபகம் இருக்கா பழசெல்லாம்? மறக்கல இல்ல? எதையுமே மறக்கல. நீ நல்லா இருக்கணும், 100 வருஷம் வாழணும். உங்க ஆசீர்வாதம். பதினாலு இடத்துல குத்திருக்காங்க, புடைக்கிறது ரொம்ப கஷ்டம். தேவராஜ் சாகலையா? பொழைச்சிட்டான். இப்ப என்னையா பண்றது?
நான் இருக்கேன்ல சண்முகம். ஐயா அவங்க பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். உன் பேர் என்ன சொன்னேன்? மனோகர. இதெல்லாம் முடிகிற வரைக்கும் மனோகர ஜாக்கிரதையா பார்த்துக்க. கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கு அனுப்பி வை. சண்முகம், அவனை விட்டுடு. அவனை உயிரோடு விடமாட்டாங்க. தலைவிதி விடு. வெல்கம் டு டிஸ்ட்ரிக்ட் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்யூ. எல்லாம் சரியாயிடும். எனக்கு தெரியும் தேவமில கை வச்சு என்ன ஆகும். எல்லாருக்கும் காட்டும். பேர் என்ன? சண்முகம். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்லை சார். ஏன்? விட்னஸ் இல்லை சார். எப்படி பட்ட பகல்ல நடு ரோட்ல எல்லார் முன்னாடி நடந்திருக்கு, ஒரு ஆள் கூட பார்க்கல? பார்த்தாங்க சார், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்? வை பயம்? யாரை பார்த்து? தேவராஜ், சூர்யா. இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு, இதுக்கு அப்புறம் நிறைய நடக்கும். 1000 பேர் நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா ஒரு ஆள் கூட பார்த்தேன்னு சாட்சி சொல்ல மாட்டான். இங்க ஒரு ஆள் உயிரோட இருந்தார், இப்போ இல்ல. எரிச்சிட்டாங்க, உயிரோட எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா வரக்க போறோம்? சாட்சி இல்லையே, யார் செஞ்சாங்கன்னு தெரியுது. ஆனா கோர்ட்ல எனக்கு வச்சு உள்ள தூக்கி போட சாட்சி இல்ல. ஒரு ஆள் கூட சாட்சி சொல்ல மாட்டோம். இருந்தா போதுமே, மற்றதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இங்க நடந்த அநியாயத்தை நான் பார்த்தேன். செஞ்சவனை என்னால் அடையாளம் கட்ட முடியும், கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும். நிச்சயமா நிச்சயமா. இதோ நீங்க கேட்ட சாட்சி போதுமா? உன் பேர் என்ன? குமார். வயசு? 36. அப்பா அம்மா பேரு? அப்பா பேரு மாணிக்கம், அம்மா பேரு பார்வதி.
உன் பேரு? லோகநாதன், வயசு 42. அப்பா பேர் செல்லத்துறை, அம்மா பேர் காந்திமதி. உன் பேர் என்ன? இளங்கோ. வயசு? 27. அப்பா அம்மா? அப்பா பேர் கரிகால, அம்மா பேர் தங்கம். பேர் என்ன? சூரியன். வயசு? 32. அப்பா பேரு? அப்பா பேர் என்ன? அம்மா பேரு? அம்மா பேர் என்ன? தெரியாதுடா, அதான் 100 வாட்டி சொல்லிருக்கல, தெரியாது 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 தெரியாது. தூக்கி எரிஞ்சிட்டா, நான் பொறுத்தப்ப இதை சுருட்டி வீசி எரிஞ்சிட்டா. ஊர் முழுக்க போய் பிடிக்க கொண்டாடி இருந்தாங்க, குப்பை தூக்கி நெருப்பை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பெற்றவன் என்ன தூக்கி எரிஞ்சிட்டா? கூட்டு வண்டியில் அவ யாருக்கு கூட எனக்கு தெரியாது. போதுமாடா, இப்ப நீங்க வந்து அடையாளம் காட்டலாம் சார். செஞ்சது இந்த ஆள் தானே? சொல்லுங்க சார். தெரியல, இன்னொருத்தர் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். தெரியா? தெரியல சார், நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார். என்னால நிச்சயமா சொல்ல முடியல, சாரி. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. தண்ணீர் நிக்க வச்சு சொல்லிக் கொடுத்தீங்களே பா, பெண்ணாச்சு. உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு புள்ள நான் இருக்கேன். அந்த தேவராஜ் சூரியா எங்களை தர பண்ணிடுவாங்க என்ற பயமா? இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. என் அப்பாவுக்கு பயமா? சார், மதத்தூர்ல இருந்து ஏதோ பெட்டிஷனோட 50 பேர் வந்திருக்காங்க. உனக்கு என்ன வயசு இருக்கும்? 13, 14 வயசு இருக்கும். அன்னைக்கு ஏதாவது பண்டிகை நாளா? கிளம்புங்க.
யார் இந்த தேவராஜ்? என்னாச்சு? சூர்யா நம்ம பாண்டி இல்ல, பாண்டியோட பாட்டி. யாரது யாரது? பொண்ணு அழகா இருப்பா, நல்லா பாடுவா. அந்த பொண்ணுக்கு சூர்யானா உயிரு. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நிச்சயமா சாப்பிடுறது. அவங்க ஏதோ சொல்றாங்க. பிடிச்சிருக்கா இல்லையா? மூஞ்சி பார்த்தல தெரியல. அவன் மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும். ஐயோ, நான் வரேன். சாப்பிட்டு போடா. அண்ணா, பொண்ணோட அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாரா? ஐயர் வீட்டு பொண்ணா? யாரா இருந்தா என்ன? சூர்யாவுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கல, மீதி நான் பாத்துக்கிறேன். சீனிவாச சார், தேவராஜன். தெரியும். என்ன கல்யாண விஷயம் பேச வந்திருக்கோம். உங்க வழக்கம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க மோதிரம் வச்சு பேசுறதுதான் பழக்கம். கொண்டு வந்திருக்கோம். கல்யாண ஏற்பாடெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சாப்பாடு செலவு எல்லாம் எங்களுக்கு. நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுங்க. நீங்க பொண்ணை கூட்டு வாங்க போதும். யாரு பையன்? சூர்யா. என் கூட பிறந்தவ மாதிரி. யாரு பொண்ணு? நல்லா இல்ல சார். வெத்தலை பாக்கத்தோட வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம். யாரு பொண்ணுன்னு கேக்குறது? உனக்கு சூர்யாவை பிடிச்சிருக்கா? சொல்லு. பிடிச்சிருக்க. அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நான் செத்தாப்புறம். ஏ, சூர்யாவுக்கு என்ன குறைச்சல்? சூர்யாங்கிறது யார்? அவன் அப்பா யாரு? அம்மா யாரு? என்ன குலம்? சூர்யா உங்க ஜாதி இல்ல, வேற ஜாதி. தோளை சுத்தி உங்களை மாதிரி கயிறு இல்ல. அவ்வளவுதான் சீனிவாசன். அவ என்ன விட நல்லவன்? உங்களை விட நல்லவன். என்ன வேணும்? தகுதி வேணும். என்னையா பெரிய தகுதி? பொல்லாத தகுதி. உனக்கு என்ன தகுதி இருக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை ஒட்டிட்டு இருக்க. பசின்னு யாராவது கேட்டா நல்லா கொடுப்பேன். நீ அவன் கொடுப்பான்.
கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பா. அவன் மாதிரி ஒருத்தன் உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான். வேண்டாம், அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்துக்கு வேண்டாம். ஏன் நல்ல விவசாயம் உனக்கு புரியாதா? அவதான் பிடிச்சிருக்கன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணி வையண்டா, சந்தோஷமா இருக்கட்டும். என் பொண்ணை கொன்னுட்டு தவசம் பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய அந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அவர் என்னோட அப்பா, அம்மா, குரு, தெய்வம் எல்லாம். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். கேட்டு நாமையே கண்ணு வீட்டு போய் கண்ட பேச்சலா கேட்கணும். யார் தேவா அவங்க? நம்ம ரோல போனா பயந்து ஒதுங்க அந்த பக்கம் போறவங்க, அவங்க கிட்ட போய் நாமையே நிக்கணும். தப்பு பண்ணிட்டேன் சூர்யா, நான் அவசரப்பட்டு போயிடக்கூடாது. இல்ல இல்ல தேவா, இவ என்ன பெரிய, ஒருவேளை நான் போய் பேசாம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். வேண்டாம், இங்க போற என்ன? இப்போ நம்ம சூர்யா கல்யாணம்னு ஆசைப்பட்டேன், போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிட்டு சூர்யா? இல்ல தேவா, எனக்கு அவ முக்கியம் இல்லை, நீதான் முக்கியம், தேவாதான் முக்கியம். காற்றிலே கண்ணனோடு தான் பார்வை பூத்திட, பாதை பார்த்திட, பாவை ராதையோ வாட. இரவும் போனது, பாலும் போனது, மன்னன் இல்லையே கூட. இளைய கண்ணியின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட. ஆயர் பார்த்திட பாவை ராதையோ வாட. அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்காரு, அவரை எடுத்து என்னால் ஒன்றுமே பேச முடியல. அடுத்த புதன்கிழமை எதுவுமே பேச மாட்டீங்களா? யாரை கல்யாணம் பண்ணி போறீங்க கூட கேட்க மாட்டீங்களா? யார்? கலெக்டர். போ போ பண்ணிக்கா, யார் வேணாலும் சொல்றாங்க, ஏன் நிக்கிற? உனக்கு என்ன வேணும்? வெள்ளையா ஒரு தோல், நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேசணும், அவ்வளவுதானே? போ பண்ணிக்கோ. நானும் அவன் பின்னாடி சுத்துறேன், நானும் அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நானும் அவன் தோலை சாஞ்சு அழுது போடி. பேசாத,
எடுத்து போது. அழாதே அழாதே, போ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா போடி போ. மொத்தம் 64 கேஸ், தேவராஜ் மேலேயும் சூர்யா மேலேயும். இங்கே உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்கள் கூப்பிட்டு அனுப்பினா யாராக இருந்தாலும் சரி உங்கள் முன்னாடி வந்தாகணும், இல்லை அடி உதை தான். நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம். நிலப்பிரச்சனை, புருஷன் பண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி. உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு 10 ஆளுங்க வராங்க, எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கம் இருக்கு, அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதான சார் எங்ககிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா, இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல? பிடிக்கிறது பிடிக்காதத பத்தி நாம இப்ப பேசல, இது சரி இது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம். கரெக்ட் சார். நீங்க எப்போது ஏழையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கீங்களா? வயல நாளானா காசு இல்லாம அலைஞ்சிருக்கீங்களா? உயிர் காலியா இருக்கும்போது கோர்ட் செலவு வக்கீல் செலவு கொடுக்க முடியாது சார். 100 தடவை கோர்ட் ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டியது நியாயம், அது எங்க கிடைக்குதோ அங்கே போவாங்க. நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியால் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதா? அங்க செஞ்ச தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு. 100 அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார். உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா, அதை நீங்க பார்த்துட்டு இது சரி இது தப்பு, இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மற்றவங்க செஞ்சா தப்பு, கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க. கரெக்ட் உதவி செய்யலாம், மற்றவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம் உங்ககிட்ட? அதிகாரம் இருக்கு. ஐஏஎஸ்ங்கிற அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம் இல்லை சார். எங்ககிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை. ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவியை எங்களால செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க. போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க, நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல? நீங்க பெரிய எடுத்து பிள்ள, படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம். எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா பிடிக்காது. அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார், வருஷாதீங்க. மரியாதை சூர்யா. உங்களுக்கு இப்ப என்ன வேணும், நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. யார் நீங்க, யாரை பார்க்க வந்தீங்க? இங்க வா. போமா. என்ன பத்மா, நல்லா இருக்கியா?
தமிழகி, மாசம் மாசம் எனக்கும் என் குழந்தைக்கும் பணம் அனுப்புறீங்க, இனிமே அது வேண்டாம். ஏன் வேண்டாம்? நாங்க ஊருக்கு போறோம். இங்க உனக்கு என்ன குறைச்சல்? தமிழகி ஸ்கூலுக்கு போகுது, நாங்க எல்லாருக்கும் எதுக்கு ஊருக்கு போனோம்? இப்போ அவளுக்கு அப்பா மட்டும்தான் இல்ல, அம்மாவும் இல்லாம போயிடக்கூடாது. இல்ல என்னாச்சு? இங்க ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லனா எல்லாரும் எல்லாரும் வேற மாதிரி நினைக்கிறாங்க. நான் தாலி அறுத்தவ தான் அதுக்காக. இவன் இவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். உன் புருஷன் எவ்வளவு பேர் பொண்டாட்டி மேல கை வச்சிருக்கா? நான் மேல வச்ச என்ன கேக்குறாங்க? என் புருஷன் மோசமா வர இருந்திருக்கலாம், நிறைய தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா என்ன நல்லபடியா வச்சிருந்தாரு? யாரு யாரு யாரு? நிறைய பேர் உங்க ஆளுக்கு கூட தேவராஜ் பணம் கொடுக்க சொன்னாருன்னு வராங்க, கையை பிடிச்சு கொடுக்குறாங்க, நாலு நாள் கழிச்சு திரும்ப வராங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க, சிரிக்கிறாங்க, மேல கை வைக்கிறாங்க. எங்க உயிர் போகுது, நாங்க என்னங்க தப்பு செஞ்சோம்? யார் அவன்? யார் அவன்? யாரும் மேல கை வச்சது சொல்லு, இங்கே விட்டுருவேன். கையே வேணாம், எங்களுக்கு யார் கையும் வேணாம். இந்த ஊர்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க, நாங்க போறோம். பத்மா கொஞ்சம், சூர்யா நீ என் நண்பனா? என்ன தேவாயுது? பதில் சொல் சூர்யா, நீ என் நண்பனா? என் உயிர் இருக்க வரைக்கும் நான் இதை கேட்டாலும் செய்வியா? செய்வே. செல்வி குழந்தை வாங்கி. பத்மா, பத்மா நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். நான் சொல்றேன், கும்பத்தை எடுத்து வை, இன்னைக்கு நல்ல நாள், எடுத்து வை. தேவா எல்லாம் நல்லபடியா நடக்கும், நான் சொல்றேன். நீ எங்க விட்டு பண்ணுமா? நீ கஷ்டப்பட என்னால பொறுத்துக்க முடியாது. உன்னை சூர்யா பார்த்துப்பா, உன் குழந்தைய சேர்த்து பார்த்துப்பா, இவன் கூட பண்ணவம்மா. வேடா வேடா தெரியுமா?
இந்த குழந்தை என்ன பார்த்து சிரிச்சா என் உள்ள எப்படி கொடுத்து தெரியுமா? இன்னைக்கு குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில இந்த கையால தொடும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நான் பாவேம்மா, நான் பாவே, பாவம் பண்ணிட்டேன், மன்னிப்பு தேடிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, நான் இந்த வீட்டுக்கு காவல், வெறும் காவல், உனக்கு காவல், உன் குழந்தை காவல், அவ்வளவுதான். என்ன தேவா? என்ன பாரு, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நல்லா பாரு. செல்வி வா, இப்ப சொல்லு. குழந்தைய பையனா பொண்ணா? பையன் பையன் பையன். நாளைக்கு போகி 32 வருஷம் ஆச்சு, இன்னும் என்னால கல்யாணி உங்ககிட்ட எப்படி முடியல, என்னால முடியல.
மிதமும் தின்னேன் பாரு நட்பை கூட கற்பை போல என்னவே பிறந்தேனா பிறந்த உடனே எங்க அம்மா என்ன தூக்கி பார்த்தாங்க. நான் கருப்பா இருந்தேன்ல, எங்க அம்மாக்கு பிடிக்கல. தோ இங்க தொங்குது பாரு இந்த மஞ்சள் துணி, அதுல என்ன சுத்தி தூக்கி போட்டாங்க கூடுசு வண்டியில். அங்கிருந்து குப்பையில் விழுந்து அங்கே காவ போதில்ல, அதுல மிதந்துகிட்டே வந்த அப்போ யாரோ ஒரு மகராசி என்னை எடுத்து வளர்த்தா, நான் வளர்ந்துட்டேன். இப்ப இந்த மகாராசியோட பேசிட்டு இருக்கேன்.
கட்டு சார் இருக்காரா? கட்டு சார், கட்டு சார். அவர் ஊர்ல இல்ல, கேம்ப் போயிருக்கார். நாளைக்கு தான் வருவார். கலெக்டர் சார் உங்க பையனாமா? ஒரே பையனா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க, எங்களால எதுவும் ஆயிடக்கூடாது. இல்ல சொன்னாங்க, கேட்கலாமா? என்ன வேணும்? மறக்க மாட்டிய? என்ன வேணும்? நீ தேவராஜ் விட்டு வந்தணும். நீ நல்லவன், மற்றவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அந்த தேவராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு தப்பு பண்றீங்க. என்ன அநியாயம்? வெட்டு, கொலை, குத்துன்னு. அதை கேட்க நீங்க யாரு? அந்த கலெக்டர் தூதர் அனுப்பினாரா? என்னையும் தேவராஜையும் பிரிக்க பாக்குறாரா? முடியாதுன்னு போய் சொல்லுங்க. ஏன் ஏன் தேவராஜ் கூட போயிருக்க? தேவராஜ் நண்பன். நாளைக்கு நான் செத்தா என்ன தூக்கி போட தேவா ஒருத்தன் தான் இருக்கா. அவன் நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், ஆனா அவன் என் நண்பன். யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும்? அந்த கடவுளை வந்தாலும் சரி, தேவாதான். உன்னை பெத்த வந்த, உன் அம்மா வந்த. என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ஏன் அம்மா? ஆமா, எனக்கு அம்மா இல்லை. இருக்க உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், கொஞ்ச நாளாவே தெரியும். இல்ல, நான் நம்ப மாட்டேன். இருக்க இங்கதான், இந்த ஊர்ல தான் இருக்க. இந்த ஊர்ல நடந்தது அவ தப்பில்ல, யாரோ செஞ்ச பாவம். அவளுக்கு அப்போ 14 வயசு தான் இருக்கும். என்ன செய்யறதுனே தெரியல. உன்னை வச்சுக்கவும் முடியல, கலைக்கவும் முடியல. எங்கேயாவது யாராவது பார்த்துப்பாங்கன்னு ரயிலில் விட்டுட்டான். ஆனால் அன்னையிலிருந்து அவள் ஒரு நாள் கூட அழாமல் இருந்ததே கிடையாது.
அவர் நெஞ்சு முழுக்க இயக்கும், உனக்காக இயக்கும். சிந்தரா சாவே
ஏதாவது செய்யணும் தேவா, பேர் சொன்னாலே போதும், தேவா சூரியன் அடி மரண அடி, நிறுத்தணும் உடனே நிறுத்தணும், இல்ல அழிச்சிருவாங்க. ஆமா, நாம நிறுத்திலாமே, இது எல்லாத்தையும் நிறுத்திலாமே, போதும். உங்களுக்கு எல்லாம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, போறாதா? போறாது, எனக்கு போறாது. ஒருத்தன் பசிக்கு சாப்பாடு இருக்கு, போட்டுக்கு துணி இருக்கு, போதும் சொன்னா கேவலம். மழைக்கு கூரை இருக்கு, வேற எதுவும் வேணாம் சொன்னா வெக்க கேடு. நாங்க என்ன நிறுத்தணும்? யார் ஒரு கலெக்டர் வந்து எல்லாத்தையும் நிறுத்தினு சொன்னா நாங்க நிறுத்தணுமா? அவங்க யார் வேணா போட்டு அடிப்பாங்க, யார் வேணா தூக்கி ராக்கப்பில போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருந்திருக்கணும். மாட்டேன், நான் நிறுத்த மாட்டேன். அந்த கலெக்டர் சொல்லி நான் நிறுத்த மாட்டேன், அவங்கள நிறுத்துவேன். ஒண்ணு, அந்த அர்ஜுன் ஐயா சரியும், இல்ல இந்த தேவராஜ் சூர்யா ஐயா, அது வரைக்கும் இந்த யுத்தம் நிற்காது. நீங்க நடு ரோட்ல ஒரு ஆளை போட்டு உதைப்பீங்க, தீ வச்சு எரிச்சிடுவீங்க, போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போய் ஒரு இன்ஸ்பெக்டர் அடி அடின்னு அடிப்பீங்க, கோர்ட்டு சட்டம் எதுக்கும் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு பயந்துட்டு இந்த ஊர் விட்டு மாறி போயிடணும்ல? போவேன், அதுக்கு முன்னாடி உங்களை எல்லாம் ஒழிச்சிட்டு தான் போவேன். கரெக்ட் சார், நீங்க நல்லவங்க. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க, நாங்க மோசமானவங்க. நீங்க நல்லா இருக்கணும். உங்களுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு. பயமுறுத்துறியா? இல்ல, கெஞ்சி கேக்குறேன். உங்களோட வயசுல பெரிய உங்க கூட பிறந்த அண்ணன் மாதிரி கேக்கு. உன்ன மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா, நீ பிறந்தப்ப எங்க அம்மா உன்னை விட்டு எரிஞ்சிருப்பாங்க. இது எதுக்கு? இது வேண்டாமே, இது எடுத்துடலாமா? நல்ல பொண்ணு. உனக்கு சாக்லேட்னா பிடிக்குமா?
எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? சாக்லேட் எல்லாம் தருவாங்க. போய் அழுவாங்களா? இனிமே அழக்கூடாது, நல்ல பொண்ணு இல்ல. தமிழகி இத மறந்துட்டியே. பிறந்துச்சா? ஒரு அம்மா பார்த்தாங்க, ஒரு கஷ்டம் வந்துச்சா? உங்க அம்மாக்கு பிடிக்கல. மஞ்ச துணியில சுத்தி துக்கிஞ்சிட்டாங்க. சொல்லு. நான் மனோகரன், தேவராஜ் கூட 10 வருஷம் இருந்திருக்கேன். அவங்க எல்லா நடவடிக்கையிலும் கூட இருந்திருக்கேன். இப்போ அப்ரூவரா மாற விரும்புகிறேன். அந்த தேவராஜத்துக்கு உள்ள போட்டாங்களாம? Thank you.
கூப்பிட்டு இருக்கவும் போல இருக்கு. அம்மா அம்மா சூர்யா, என்ன பாரு, என்ன ஒரு தடவை பாரு. இத்தனை வருஷமா நீ பட்ட கஷ்டம் இல்ல, என்னாலதான் கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாலே தூக்கி போட்டு போனவன. உனக்கு நான் பேர் வச்சது கிடையாது, உன கையால தூக்குனது கிடையாது, ஒரு வயசு சாப்பாடு கூட ஊட்டினது கிடையாது. ஏண்டா உனக்கு இப்படி ஒரு அம்மா? யாராவது புண்ணிய உதவி வைத்து நீ பிறந்திருக்க கூடாது. ஆனா ஆனா எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இப்பள்ள எனக்கு கிடைக்கும். எத்தனை வருஷம் கழிச்சாலும் அவனை நான் திரும்ப பார்ப்பேன். அவன் கால வேண்டும் உயிர் போற வரைக்கும் அழணும். நீங்களே அழுதான் இந்த கூட வந்துரு சூர்யா. நம்மள எங்கேயாவது வேற எங்கேயாவது போயிடலாம். இனிமே இதெல்லாம் வேண்டாம், நம்மள ஒண்ணா இருக்கலாம். எப்படிமா எப்படிமா நான் தேவா விட்டுட்டு வர முடியும்? எனக்கு யாரும் இல்லாத போது தேவா ஒருத்தன் தான் இருந்தா, எப்படிமா இப்ப போய் அவனை விட்டுட்டு வர முடியும்? நீங்க அர்ஜுன் கூட இருக்கணும், நான் தேவா கூட இருக்கணும், அதான் நியாயம். அங்க ஷூட்டிங் ஆர்டர் எல்லாம் பேசிக்கிறாங்க. இத்தனை வருக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. அப்புறம் திறக்க வேண்டும். இப்ப புருஷ பயப்பட போறது அர்ஜுன் பத்தி கவலைப்படாது. என்னால அர்ஜுனுக்கு எதுவும் ஆகாது. உண்மையில சத்தியம்,
அம்மா மேல செஞ்சு. கொஞ்சம் சார், இந்த தேவராஜ் மாதிரி ஆள் வந்து எஸ் சார், எஸ் சார், தேங்க்யூ சார். என்ன மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த திங்கக்கிழமை ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரும். அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு.
நீங்க இந்த ஊரை விட்டு மாறி போறதுக்கு முன்னாடி தேவராஜன் சூர்யாவும் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? சில நியாயமான விஷயங்களை சட்டப்படி செய்ய முடியாது, வேறு விதமாக தான் செய்யணும். உள்ள முள்ளால் தான் எடுக்கணும். கரிவர்தனா? ஆமாம், நாம் எதுவும் செய்ய போகிறதில்ல. அவங்களுக்குள்ளேயே மோதிப்பாங்க, அவங்கள அழிஞ்சுப்பாங்க. நம்ம பார்க்காம விட்டுட்டா போதும். இதை செஞ்சு அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். வித்தியாசம் இருக்கும். நாளைக்கு நாம் உயிரோடு இருப்போம், தேவராஜ் உயிரோடு இருக்க மாட்டான், சூர்யா உயிரோடு இருக்க மாட்டான். நிச்சயம் செய்யாத அர்ஜுன், இது வேண்டாம். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இது வேண்டாம்டா, இது வேண்டாம். சூர்யா, சூர்யா, சூர்யா என் பையன்டா, நான் பெத்த புள்ள, அவனை ஒண்ணு செஞ்சிடாத, அவனை விட்டுடு. இதெல்லாம் தெரிஞ்சு நீ என் கூட இருந்தியா? உன் குடும்பம் தெரிஞ்சு அவங்களை எதிர்த்து நினியா? உடம்புல ஓடுற தாத்த இறத்தோன்னு தெரிஞ்சு நீ என்ன? நீ என் நண்பன். அவன் குடும்பத்தையே விட்டு கூட வந்து நிக்கிறான் சுந்தரம். பாத்தீங்களா என் தளபதியை? பாத்தீங்களா நீங்க? சூர்யா உன் பையனம்மா? ஏன்னாம்மா என் அண்ணன் குடும்பம் நான் மோதிட்டு இருந்தேன். என்ன போய் அழிக்க பார்த்தினமா? சூர்யா, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, நீதான் எனக்கு. அர்ஜுன் உனக்கு தம்பின்னா எனக்கு அப்படி. உனக்கு ஒரு குடும்பம் இருந்ததுன்னா அது எனக்கு சொந்தம். என்னை பிரிக்க பார்க்காதடா. பையனுக்கு எதுவாக விட மாட்டேன், என் அண்ணனுக்கு எதுவாக விட மாட்டேன். எங்க கரெக்ட் சார் பார்க்க போறோம், அவர்கிட்ட சரணடைய போறோம். ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். அப்பா, எஸ்பி உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. என்னவா? தேவராஜனே சூர்யாவையும் எது செய்ய வேணாம்னு சொல்றாரு. நான் இங்க இல்லைன்னு சொல்லு. கலெக்டர் சார், கலெக்டர் சார், சரணடைய வந்துருங்க. என் சூர்யாவோட குடும்பம் என் குடும்பம், நான் சரணடைய வந்துருங்க. ஏத்துக்குங்க. சூர்யா,
கொண்டு வந்து வா. என்னை கொண்டு வந்து வா. தேவா, 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 தேவா!
சாரி சார், சூர்யாவுக்கு எதிராக எங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. எங்களால் எதுவும் செய்ய முடியாது. நேரம் வச்சு வாங்க. நீ போயிட்டு வா, நாங்க சூர்யாவோட இருக்கோம்.